ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளோடனும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2020 ஆண்டில் இந்தியாவில் நடக்க போகும் ஐபிஎல் தொடருக்கான ஏலம் இந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி தொடங்க இருக்கு. இந்த சமயத்தில் தற்போது ஏலத்தில் பங்கு பெறும் வீரர்களோட அடிப்படை விலை எவ்வளோ அப்படின்ற தகவல்கள் எல்லாம் வெளிவந்திருக்கு. இதில் முதற்கட்டமாக அடிப்படை விலை 1 கோடி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்ட வீரர்களோட பட்டியல் வந்து வெளிவந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ராபின் உத்தப்பா, ஷேன் மார்ஷ், கேன் ரிச்சர்ட்சன், மோர்கன், ஜேசன் ராய், கிறிஸ் ஓக்ஸ், டேவிட் வில்லி, கிறிஸ் மோரிஸ் அபோட், இந்த வீரர்களெல்லாம் அடிப்படை விலை ரூபாய் 1 கோடி ரூபாயை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. அதே போல அடிப்படை விலை 2 கோடி ரூபாயை நிர்ணயம் செய்யப்பட்ட வீரர்களோட பட்டியலும் வெளிவந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்லின், கம்மின்ஸ், ஹாசில்வுட், மிச்சல் மார்ஸ், ஏஞ்சலோ மேத்யூஸ், ஸ்டெயின் ஆகியோர் பார்த்தீங்கன்னா அடிப்படை விலை 2 கோடி ரூபாயை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஏலத்தில் மொத்தம் 971 வீரர்கள் பங்கு பெறுறாங்க. அதில் 713 இந்திய வீரர்களும் 258 வெளிநாட்டு வீரர்களும் பங்கு பெறுறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஐபிஎல் தொடரில் பல முக்கியமான அணிகள் வந்து தங்கள் அணியில் இருக்கக்கூடிய பல நட்சத்திர வீரர்களை ஏலத்தில் விடுவிச்சுட்டாங்க. அதனால் இந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி நடைபெற இருக்கும் இந்த ஐபிஎல் தொடருக்கான ஏலம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுலேயும் பஞ்சாப், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் போன்ற அணிகள் பார்த்தீங்கன்னா தங்கள் கையில் அதிகமான கோடிகளை கையிருப்பு வச்சுருக்காங்க. இந்த 3 அணிகள் தான் அதிகமான வீரர்களை விலைக்கு வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. எந்த ஐபிஎல்லும் இல்லாமல் இந்த ஐபிஎல் தொடருக்கான ஏலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வீரர்கள் பங்கேற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.